சார் லைட் கொஞ்சம் பேக் அடிங்க சார் போதுனா போதுனா இசையமைப்பாளர் பிரேம்ஜி, மியூசிக் தயாரிப்பாளர் ரகு, ப்ளீஸ். மிர்ச்சி சிவா பிரதர் வந்து சேர் இல்லைன்னு சொன்னார், சேர் எப்போ ஃப்ரீ ஆகும் அதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. வெங்கட் பிரபு பிரதர் வாழ்த்துக்கள். இது படம் பெரிய ஹிட் ஆகி இது மிகப்பெரிய லாபகரமான படமும் வரணும், ப்ளஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸ்டார்டிங் டீசர், வாட் எவர் மெட்டீரியல்ஸ், ப்ளஸ் அவர் எங்களுக்கெல்லாம் நிறைய படம் பண்ணோம், ப்ளஸ் படத்தில் சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப பெரிய படமாக வரணும், இந்த வருஷம் அவருக்கு பெரிய 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 படமாக வேணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். முரட்டை குத்து படமாக இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு டைரக்டர் வசனங்களால் காட்சிகளால் நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய படமாக இருக்கும். வெங்கட் பிரபு வந்து எஸ் எ ப்ரொடியூசராக அவர் இல்லாமல் பண்ணுற இது ஃபஸ்ட் படம். அது வந்து சரவண்ராஜன் மேலேயும் அவருடைய ஸ்கிரிப்ட் மேலேயும் அவர் வச்சிருந்த நம்பிக்கை. அதற்கு உறுதுணையாக இருந்து இருக்கிற திரு பத்ரி அவர்களுக்கும் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் உள்ள வாழ்த்துக்கள். வைபவ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லாமே பார்த்தா ஒரு யர் ஆல் லைக் எ ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு டீம். மேயாதமான்லேருந்து வைபவக்கூட எதிர்பார்ப்பும் அவனுடைய திறமையும் முழுமையாக வெளியே தெரிஞ்சிருக்கு அந்த படத்தில். இது வந்து இன்னொரு பரிணாமமாக இந்த படம் வைபவுக்கு ஒரு பெரிய படமாக இருக்கும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் பிரேம்ஜிக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு பேர் சொல்லும் படமாக இருக்கும். அடுத்தடுத்து வர்ற படங்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இந்த டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிச்சயமாக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மியூசிக்கில் ஒரு கோல்டன் ஹேண்ட்ஸ்னு சொல்கிறோம், அனிருத் அவர்கள் வெளியிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவருக்கும் எங்களுடைய டீம் சார்பினுடைய நன்றி. மொத்த படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பையன் வந்து பேசுறது வந்து சக்தி சாரோட சன் ஸ்ரீ நாராயண். ஏன்னா அவங்க ட்வின்ஸு, ஸ்ரீ நாராயண் ஸ்ரீ வெங்கட் சொல்லி. வெங்கட் வந்து முருகதாஸ் சார்கிட்ட ஐடியா இருக்காப்புல, கண்டிப்பாக என்கிட்ட சேர்த்தா கெட்டுருவான் அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டாக கண்டிப்பாக பெட்டர் டைரக்டர்கிட்ட சேர்த்துட்டாரு. ஸோ அவருடைய சன் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து டைரக்டர் அப்புறமா பேசுவார் அவங்க பற்றி. ஸோ இந்த டீம் அவருடைய டீம். ஸோ அவருடைய வார்த்தை என்னோடய விஷயம் எப்பவுமே உண்டு இந்த டீம், ஏன்னா ஐ பிலாங் டு தம், தே பிலாங் டு மீ. ட்ரெய்லரில் பையனோட அந்த ஒரு ஃப்ரேம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை விட பெட்டராக வந்து அவன் வேறு எந்த படத்துலையும் இனிஷியேட் ஆகிருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்க, சின்ன வயசுலேருந்து அவங்க நினைவு தெரிஞ்ச நாளில் வந்து பார்த்த ஆட்கள் தான், டைரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து வைபவ், எல்லாருமே டோட்டல் டீம், ஆர்ட் டைரக்டர் வாசுகி எல்லாருமே, அதுக்கப்புறமா எடிட்டர் பிரவீன், எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க. ஸோ அதனால் வந்து அவன் தப்பு பண்ணாலும் வந்து தட்டி கொடுத்து தூக்கி விடுறதுக்கான ஒரு அருமையான டீம் அவனுக்கு கிடச்சிருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். ஐ விஷ் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே தீம் எங்களோட டீம்லேயே எனக்கு ஒரு பாட் கொடுத்த விபி சாருக்கும் சரவணராஜா சாருக்கும் ஐ விட் லைக் டு தேங்க் ஹிம், பிகாஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக பண்ண படம். அகேன் லைக் ஐயோ டென்ஷன், எந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக பண்ண படம். ஸோ டெஃபினெட்லி ஜாலியாக இருக்கும். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அண்ட் தேங்க்யூ வெரி மச். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பத்ரி கஸ்திரி அவர் அண்ட் அனிப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் எங்கள் இசை சுனாமி அவரோட லான்ச்சுக்கு அண்ட் தேனாண்டா ஃபிலிம்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு படம் வந்து அன்னக்லி, அதுக்கப்புறம் நிறையா படம் பண்ணியிருக்காரு. என்னை பற்றி பேசுகிறேன்னா, இனிமே பிரேம் அவரோட பாட்டு தான் காப்பி வச்சிருக்க போகிறாங்க. ஸோ அதுலேருந்து தான் வரப்போகுது. கேட்டு தரப்பா,
அதில் ஒரே நல்ல விஷயம் தான் பிரேம் சொல்லிடுவான் நிறைய பேர் சொல்ல முடியும். ஸோ உண்மையிலேயே பிரேம் வந்து நல்ல மியூசிக் டைரக்டர், ஆக்டரை விட நல்ல மியூசிக் டைரக்டர். ஏன்னா அவர் கூட நடிக்கும் போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா அவருக்கு எல்லாமே கொஞ்சம் கிளியராக தான் தெரியும். அவர் காலையில் 6 மணிக்கு ஷார்ட் வச்சா அவ்வளோதான், கேமரா எங்கே இருக்குன்னு தெரியாது, நாங்களும் எங்கே இருக்குன்னு அவர் தெரியாது. அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அது. ஸோ நீங்கள் மியூசிக் நல்லா பண்ணணும்னு தான் எங்களுடைய ஆசை. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அவரை பார்த்து கூட யுவன் சங்கர் ராஜா அவரோட ஸ்டுடியோவில் தான் பார்த்தேன். சென்னை குட்டியோட ஃபுல் ரீ ரெக்கார்டிங் அவர் தான் பண்ணார். ஸோ இந்த சுனாமி தான் ஒன்று வேணாம், நீ ஒழுங்காக இனிமேல் ஃபோட்டோவில் எப்படி போஸ்ட் கொடுக்குற போதில் எப்படி போஸ்ட் கொடுமாச்சா இனிமேச்சா லைஃப்பில் பக்கத்தில் வந்து. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட். பக்கத்தில் அனிருத், எனக்கு தெரிஞ்சு இவரை பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு லவ்வபிள் கேரக்டர் பிகாஸ் ஆஃப் இஸ் நேச்சர். ரொம்ப அன்பான ஒருத்தர். தேங்க்ஸ் ஸோ மச் பிரதர் ஃபார் கம்மிங். ஏன்னா நான் படத்தில் நடித்தாலும் எந்த படமாக இருந்தாலும் சரி எந்த டைமாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுற ஒரே மியூசிக் டைரக்டர், ஒரே மியூசிக் டைரக்டர்னா ஃப்ரெண்டா அனிருத் தான். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இவன் கலகலப்புக்கு 3 ஃபோன்லாம் பண்ணீங்க நைட்டு என்ன கொடுக்க வெளிநாட்டிலேருந்து. ஸோ என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே தெரிஞ்சவங்க அஃப்கோர்ஸ் யா, இந்த படத்துடைய ஹீரோ ரசில் க்ரோ, ரசில் வைபவோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஜென்ரலாக டைலாக் அதெல்லாம் வந்து நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து பேசும்போது எப்படின்னா நீங்கள் எது இப்படி வர அப்படின்னு டைலாக் சொல்லணும்னு வச்சுக்கலேன் திருதான் அப்படின்வோம். இதுக்கப்புறம் நம்ம அதை கேட்டு வேற சொல்லணும், ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போது சமீப காலமாக அவர் திறமையை வந்து நல்லா காமிச்சிட்டு வர்றாரு. ஐ விஷ் வைபவ் ஆல் தி பெஸ்ட், ஹேவ் கிரேட் இயர். நிறைய ரிலீஸ்லாம் இருக்குது. அண்ட் மற்றபடி ரொம்ப ஃபார்மலாக பேச தெரியல, ஏன்னா வந்து மேடையில் பெரியவங்கலாம் இருக்காங்க. சிவா சார் வணக்கம். அடுத்த படம் ப்ரொடியூஸ் சார் இல்லை இன்னும் பாக்கி இருக்கு, அதுக்கு அடுத்து நானே வருவேன் சார். வணக்கம், ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கோ எவ்ரிபடி சப்போஸ் யாருனா மறந்துருந்தா அஞ்சனா தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் டைரக்டர் சரவணராஜன் அவர் ரொம்ப நாளாக தெரியும், பட் இஸ் வெரி டேலண்டட். ஐ ஹாவ் அ ஃபீலிங் இந்த படம் மூலிமா அவர் வந்து அவருடைய திறமையை ஃபுல்லாக காட்டப்படுறார் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் எடிட்டர் பிரவீன் சார் அண்ட் பத்ரி கஸ்தூரி சார், தேங்க்ஸ் ஸோ மச். நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த டீமோட அசோசியேட் ஆகிருக்கீங்க, இதோட போயிடக்கூடாதுன்னு ஏன்னா இவங்களோட சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது நல்லா வரணும்ட்டு நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்கள் ஃபேஸ் பார்த்தா பாதி நான் சொன்ன ரியாக்ஷன் தெரியுது, தெரியாமல் அந்த மாதிரி நம்ம என்ன. அஃப்கோர்ஸ் வெங்கட் பிரபு, பிளாக் டிக்கெட்னு ஒரு கம்பெனி ரொம்ப நாளாக வந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சாரு. அது என்னென்னா வந்து ஒரு நல்ல எண்ணத்தினால தான், யாருமே பிளாக்கில் டிக்கெட் வாங்கி படம் பார்க்கக்கூடாது அப்படி தானே சார், அப்படி வச்சுக்கலான்றது. ஓகே, அண்ட் அவருக்கு மட்டும் இன்றைக்குமே லைஃப்பில் வந்து படத்தோட டைட்டில் பிரச்சனை கிடையவே கிடையாது. ஏன்னா சென்னை 28, இப்போ ஆர்கி நகர், அடுத்து வல்சர்வாக்கம், மடப்பழனி, இந்த மாதிரி நிறைய டைட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது வேணா கூட ஏரியா அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இனியோ ஆல் தி பெஸ்ட். இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அனி ஃபார் கம்மிங், ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறது, வசந்த் நடித்து வந்து இன்னமும் நடக்குது அச்சமின்றி படம் மியூசிக் பண்ணும்போது நான் வந்து அந்த டைரக்டர் பாண்டியராஜ் கிட்ட வந்து எனக்கும் ஒரு பட்டப்பேர் கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இசை புயல் ஏஆர் ரகுமான், தேனிசை தென்றல் தேவா அப்படின்னு எல்லாமே அந்த புயல் தென்றல் காற்று அந்த மாதிரி வெதர் விஷயங்களாக இருக்குது. சரி, சுனாமி ஒரு மாதிரி வெதர் டிசாஸ்டர் தானே, அது வந்து அழிச்சிட்டு போச்சு. அந்த மாதிரி நான் வந்து மியூசிக்கை வந்து அழிச்சிட்டு போகிற மாதிரி இசை சுனாமி பிரேம்ஜி வைக்கலான்னு, இசை எரிமலை இசை சுனாமி அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் வந்து நல்ல மியூசிக் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு நல்ல பேர் நானே தரேன் சொல்லிட்டு டைரக்டர் வந்து இசை இளவல் பிரேம்ஜின்னு வச்சாங்க. அதுக்கப்புறமா இப்போது இந்த வருஷம் பர்த்டே போது யுவன் தான் வந்து என்னோட ஒரு ஃபஸ்ட்டு வைபோ இன்ட்ரோ சாங்கை ரிலீஸ் பண்ணான் ட்விட்டரில். ஸோ இப்போ யுவன் வந்து ஹாப்பி பர்த்டே இசை சுனாமி பிரேம்ஜி ஹேஸ் அ சிங்கிள் அப்படின்னு ரிலீஸ் பண்ணதுனால நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஆர்கே நகருக்கு என்னோட இசை குரு வந்து யுவன் சங்கர் ராஜா தான். அவர் சொல்லி கொடுத்து தான் வந்து நான் வந்து லைட்டாக கம்போஸ்லாம் பண்ணுறேன். ஸோ அவர் வந்து இசை சுனாமின்னு சொன்னதுனால நான் வந்து இந்த படத்தில் இசை சுனாமின்னு வச்சிடலான்னு சொல்லிட்டேன் எங்கள் அண்ணங்கிட்ட.
அடுத்த படத்துல பார்ட்டியில வந்து வேற இசை எரிமலை இசை டக்கீலா பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பட்டப்பொருட்கள் நம்மளே நம்மளுக்கு வச்சுக்கிட்டா தான் உண்டு அப்படியே யாரும் தரமாட்டாங்க அதனால அப்படி வச்சு அடிச்சாலே போயின்னு இருக்கு. மற்றபடி வேற இல்லை எல்லாம் இது இங்கே பயங்கரமான ஃபேமிலி படம் தான் இது. அண்ணன் ப்ரொடியூசரு பத்ரி இருக்காரு, அப்புறம் வந்து கசின் பிரதர் சரவணன் தான் டைரக்டர், அவரும் கசனு பார்த்தி கசின் பிரதர் அண்ணன் லிரிக் எழுதுறாரு. இன்னொரு கசின் பிரதர் அங்கே இருக்காரு கற்பகம், அவர் லிரிக் எழுதிருக்காரு. எங்கள் அக்கா பவதாரிணி பாட்டு பாடியிருக்காங்க என் மியூசிக்கில். எங்கள் காஸ்டியூம் டிசைனர் வந்து இன்னொரு கசன் அக்கா வாசிக்கி, சித்தப்பா மாமாலாம் அங்கே எங்கள் அப்பா பாட்டு எழுதியிருக்காரு என் மியூசிக்கில். பத்ரி கஸ்தூரி டைரக்டர் சரவணராஜன். டைமிங்கே கிடையாது, ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. தேங்க்யூ. அதோட ஏன்னா அதோட அதில் வர காமெடிகள், அவர் பண்ணுற விஷயங்கள், அதில் இருக்கிற டைமிங் வந்து எனக்கு எனக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்டூடியோ வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் லாஸ்ட் இயரில். ஸோ தேங்க்யூ ஃபார் என்டர்டெய்னிங் அஸ். ஸோ அவரோட ஒரு ஃபேனாக வந்திருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் சரவணராஜன், ஏற்கனவே அவரோட ஃபர்ஸ்ட் படம் வடகரியில் வந்து நான் ஒரு பாட்டு பாடியிருந்தேன், அதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க, விவேக் அண்ட் மவன். அப்புறம் நம்மளோட இசை சுனாமி, பிரேம்ஜி சார், எப்போவுமே அவரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரே விஷயந்தான், ஏன் நீங்கள் மியூசிக் பண்ணலாம் மியூசிக் பண்ண, அப்பப்போ அவரோட பாட்டுலாம் போட்டு காட்டுவார், நான் இன்னும் ரிலீஸ் ஆகாத பாட்டுலாம் போட்டு காட்டுவேன், நாங்கள் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிப்போம் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ன மாற்றலாம். ஸோ ஒரு செம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது எங்களுக்குள்ளே. ஸோ இந்த இசை சுனாமிங்கிற டைட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுவும் அவர் ரொம்ப நாள் வச்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் நம்ம சிவா சாருக்கு வந்து நான் மிகப்பெரிய ஃபேன். உண்மையான ஒரு விஷயம் சொன்னால், தியேட்டரில் போய் ரொம்ப கம்மியாக தான் படம் பார்ப்பேன், தலைவர் படம் ஆப்வியஸ்லி பார்ப்பேன், தலை படம் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வந்து இவர் படம் தான் போய் நான் தியேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கன்ஃபார்மாக பார்ப்பேன். இதை நான் ஸ்டேஜுக்காக சொல்ல உண்மையாகவே சொல்லுவேன். எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் வந்து அவரோட காமெடி எனக்கு செமையாக பிடிக்கும். ஃப்ரம் டே ஒன் நான் பெரிய ஃபேன், வணக்கம் சென்னைக்கெலாம் முன்னாடியே சொல்கிறேன். ப்ளஸ் எல்லா படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே இங்கே இருந்தோம்னா போய் பார்க்கணும்னு எனக்கு தோணும். அண்ட் டியர் ஃப்ரெண்ட், ஆசம் ஹியூமன் பீயிங். ஸோ அவரோட ஃபேனாக நான் இங்கே வந்திருக்கேன். அடுத்த அங்கெல்லாம் வரேன். டி சிவா சாரோட நான் ஏன் பெரிய ஃபேன் தான், எதிர்நீச்சல் ரெண்டாவது படம் அவர் தான் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வெற்றி படமாக இருந்தது. அதுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சுவிட்சர்லேண்ட்லாம் கூட்டின்னு போனார் 100 டேஸ் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அவருக்கு நான் பெரிய ஃபேன். அப்புறம் என் வீட்டுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் அமிச்சார் எனக்கு, லைக் அந்த பெயிண்டிங்லாம் அமிச்சு வேறு மாதிரி ஹாப்பி ஆகிட்டார். ஸோ தேங்க்யூ சார். டு த ப்ரொடியூசர் பத்ரி கஸ்தூரி சார், எடிட்டர் பிரவீன், சாரி எனக்கு வேறு யாராவது விட்டுருந்தேன்னா சாரி. ஸோ இவங்க எல்லாரோட குரூப் எஃபர்ட் தான் இந்த ஆர்கே நகர். அண்ட் மெயின்லி இப்போது விபி சார் வந்து எப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாகவே ரொம்ப நல்லா தெரியும். ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சினிமா ஃபேனாக தெரியும், நான் ஸ்கூலில் இருக்கும்போது தான் சென்னை 28 இருந்தது, அப்போலேருந்து நாங்கள் எல்லாருமே அவரோட ஃபேன்ஸ் தான். நான் மெயினாக ஏன் ஃபேன்னு சொல்கிறேன்னா, மோர் தென் அவரோட மூவிஸ் எல்லாமே விட அவர் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே இருக்கிற வேல்யூக்கு நான் பயங்கர ஃபேன். ஏன்னா சினிமாவில் வந்து நம்ம நிறைய லைக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க போவாங்க, ஏன்னா பிஸ்னஸ் வேறு பர்சனல் வேறு அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். பட் இன்னைக்கு வரைக்கும் அவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி ஃபர்ஸ்ட் டே இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு நம்ம பெரிய அப்ளாஸ் கொடுத்து தான் அவங்க. அப்படி ஒரு குரூப் நம்மளால் ஐ திங்க் இந்தியன் சினிமாவிலே நான் பார்த்தது கிடையாது, இப்படி ஒரு குரூப் டுகெதர். ஸோ இவங்களோட தான் நான் ஃப்ரெண்டாக இருக்கிறது நான் பெருமைப்படுறேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம், பாருங்கள் அவங்க இவ்வளோ நாளாக சேர்ந்து இப்படியே இருக்காங்க, எப்படி ஜாலியாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த மாடல் தான் நாங்களும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக லைஃப் பூரா தான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்கே நகர் வந்து பெரிய ஹிட் ஆகணும். அண்டு என்ன ஒரு ஆளாக மதித்து இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டது ரொம்ப நன்றி. அண்ட் இசை சுனாமிக்கு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த படம் வந்து பெரிய வெற்றி பெற நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். விஷயம் நிறைய பேர்கிட்ட கதை சொன்னேன்,
அவங்களால அந்த நாலு கதை ஃபாலோ பண்ணும்போது, கதை சொல்லும்போது அவங்களால அதை ஃபாலோ பண்ண தெரியல. படமாக பார்க்கும்போது நமக்கு புரியும், பட் கதையாக சொல்லும்போது அது ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினே ஒரு வில்லன்னா பரவாயில்ல ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த மாதிரி கதையெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது இது ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் தான் இந்த கதையை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிதின் சத்யா சார் தான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிச்சுக்கிட்டாரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். உட்காருப்பா. Oof.